வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீரை பற்றினதான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நல்லா இப்போ தான் புதுசாக பழகிறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போது புதுசாக கார் ஓட்டி பழகிறீங்க பார்த்தீங்கன்னா, கீருக்கு ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதாவது முன்னால் கார் மூவ் பண்ணுறப்போ முன்னால் ரோட்டை விட்டுட்டு கீர் எங்கே இருக்குதுன்ட்டு கீழே பார்த்துருவாங்க. கீழே இங்கே பார்த்து அப்புறம் கீரை பிடிச்சி அப்புறம் கீர் போட்டுருப்பாங்க. அது ரொம்ப தப்பு. கீர் வந்து நம்ம கண்ணில் பார்க்கக்கூடாது. நம்ம கவனம் ஃபுல்லாக ரோட்டில் தான் இருக்கணும். ரோட்டை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி கீழே கிளட்சை பார்க்குறது, அது ஆக்சிலேட்டர் பார்க்குறது, பிரேக்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கீரையும் பார்க்கக்கூடாது. இந்த கீரை நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே முன்னால் கவனம் வந்து நமக்கு போயிடும். முன்னால் சடனாக யாராச்சும் வந்துடுவாங்க, அது மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கீரை மாற்றுறப்போ கீர் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரை மாற்றுறக்கு ஒரு சில இது இருக்குது. அது என்னென்னா, கீர் போடுறக்கு ஃபஸ்ட் நம்ம கிளட்சை முதிச்சுக்கிறேன். முதிச்சுட்டு கீருக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு கொடுக்க வேண்டாம். ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். பாயிண்டில் ஒரு இந்த நான் இப்போ பென் வச்சுருக்கிற இடம் தான் அந்த சென்டர். இப்போ கீர் இருக்கிற பாயிண்ட் இதுதான் நியூட்ரல். நியூட்ரல் வந்து இப்படி ஃபுல்லாக இந்த ரெண்டு சைடும் போயிட்டு வரும். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு தள்ளுறேன், அதேமாதிரி ரைட்டும் தள்ளுறேன். கடைசியில் சென்டருக்கு வந்து நின்றுச்சு. இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுச்சு. இப்போது இங்கிருந்தால் நம்ம கீர் மாற்ற போகிறோம். இப்போ இப்படி லெஃப்ட்டு தள்ளி மேலே தள்ளா ஃபஸ்ட்டு, அதே செகண்டு மறுபடியும் நியூட்ரல் பண்ணி மேலே தேர்டு ஃபோர்த்து அப்புறம் ஃபிஃப்த்து ரிவர்ஸு. இது வந்து நிறைய காருக்கு மாறும். ஒரு சில காருக்கு ரிவர்ஸ் வந்து லெஃப்ட்டு தள்ளி மேலே வர மாதிரி கீழே ஒரு ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கிறேன். அது மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கீர் போடுறக்கு ஈஸி ட்ரிக்ஸ். நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் விருப்பப்படி கையை வச்சுங்க எப்படி வருதோ. கீர் போடுறக்கு ஈஸியான டிப்ஸ் வந்து லெஃப்ட்டு தள்ளி, எதுவுமே இல்லை, இப்படி லெஃப்ட்டு தள்ளுறேன் மேலே தள்ளுறேன். செகண்ட் வந்து அதே மாதிரி கீழே. ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி மேலே போட்டு சடனாக இது மாதிரி ஃபுல்லாக இழுத்துறாங்க. அப்படிலாம் இழுக்க வேணாம். ஒன்றுமே இல்லை, இப்படி நியூட்ரு லெஃப்ட்டு தள்ளி மேலே தள்ளுறேன், அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே தள்ளுறேன் செகண்ட் கீர். அடுத்த தேர்ட் கீர் ரொம்ப ஈஸி. நியூட்ரு பண்ணுறேன், எதுவுமே பண்ணல, அப்படியே மேலே தள்ளுறேன் தேர்ட் கீர். பாருங்கள், நியூட்ரல் இருக்குது, தேர்ட் கீர் வந்து அப்படியே எதுவுமே பண்ண ஃப்ரெண்டில் தள்ளனா தேர்ட் கீர். அதே மாதிரி டாப் கியர் அப்படியே எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக பின்னால் தள்ளனா ஃபோர்த்து கியர். அடுத்த ஃபிஃப்த்து கியருக்கு மட்டும் கொஞ்சம் மாறும். இந்த ரைட் தள்ளி மேலே தள்ளினா ஃபிஃப்த்து கியர். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் வந்து இந்த காருக்கு இப்படி ரைட் தள்ளி கீழே. ஒரு சில காருக்கு நான் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ போடுறேன். அது என்னென்னா, அடியில் ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ரெஸ் பட்டன் அமுத்தி லாஸ்ட் தள்ளி ஒன்றுக்கு அந்த சைடில் மேலே தள்ளணும். அது வந்து ரிவர்ஸ் கீர் அப்படி மாறும். அதாவது நம்ம ட்ரிக்ஸு இப்படி தள்ளி மேலே, அதே மாதிரி கீழே, தேர்டு ஃபோர்த்து, அதே மாதிரி தள்ளி மேலே ஃபிஃப்த்து, ரிவர்ஸ்னா இப்படி. இது மாதிரி பழகிக்குங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்படி பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சி மேலே தள்ளிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். சாஃப்டாக போடுங்க, ஹேண்டில் பண்ணலாம் அதிக. இது அதே மாதிரி கீர் மாற்றிடாதீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போடுறீங்க, அது ஓகே போட்டுருவீங்க. அதுவே ஒரு சிலர் தேர்ட் கீர் தெரியாமல் போட்டுடுறாங்க. நல்லா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி தள்ளி போட்டிங்கன்னா செகண்ட் கீர் போடுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு இப்படி டாப் கீர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கீர் இருக்குது. நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டு கீரு இப்படி போட்டிங்கன்னு இது மாதிரி லெஃப்ட் ஒட்டியே தான் வரணும். கை இப்படி வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புதுசாக பழக இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கீர்லேருந்து அப்படியே செகண்ட் கீர் போதில் டாப் கீர் வந்ததுனால கார் ஆஃப் ஆயிருது. எதுக்கு ஆஃப் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, அது வந்து இதுதான் மிஸ்டேக். ஃபஸ்ட்லேருந்து நேராக டாப் ஃபோர்த்துக்கு வந்துடுது, அப்படி வரக்கூடாது. செகண்ட் கீர் போகணும். அதே மாதிரி செகண்ட்லேருந்து தேர்டுக்கு வர்றதுக்கு பதிலாக ஃபிஃப்த்துக்கு போயிடக்கூடாது. அதை பார்த்துக்குங்க. இது மாதிரி இருக்குது. கீர் எப்பவுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய என்னமோ இரும்பு ராடு மாதிரி நினைக்க வேணாம். இது நமக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது இப்போ வர காரில் எல்லாமே. அதனால் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. வீடியோ பார்த்து நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் வேறு வீடியோஸ் ஏதாச்சும் அப்லோடு பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.